அகமதாபாத் நகரில் அமைக்கப்பட்டுள்ள உலகின் மிகப்பெரிய கிரிக்கெட் ஸ்டேடியத்தை ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் இன்று திறந்து வைத்தார் குஜராத் ஸ்டேடியம் என்பதுதான் இதன் ஒரிஜினல் பெயர் பிறகு சர்தார் பட்டேல் கிரிக்கெட் ஸ்டேடியம் என மாற்றப்பட்டது மோதிரா கிரிக்கெட் ஸ்டேடியம் எனவும் அழைக்கப்பட்டு வந்தது இது பிரதமர் மோடியின் கனவு திட்டம் அதனால் நரேந்திர மோடி கிரிக்கெட் ஸ்டேடியம் என பெயர் சூட்டப்படுகிறது என விழாவில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா அறிவித்தார் சர்தார் பட்டேல் ஸ்டேடியத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டில் முதல் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி நடந்தது உலகின் மிகப்பெரிய ஸ்டேடியமாக புதுப்பித்து கட்டப்பட்டு முடிவெடுக்கப்பட்டு இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் பணிகள் தொடங்கியது ஒரு மோடி ஸ்டேடியத்தில் அமர முடியும் உலகின் பெரிய கிரிக்கெட் ஸ்டேடியமாக இதுவரை விளங்கிய மெல்பர்ன் ஸ்டேடியத்தில் தொன்னூறாயிரம் பேர்தான் அமர முடியும் ஸ்டேடியத்தை ஜனாதிபதி பூமி பூஜை செய்து திறந்து வைத்ததும் இந்தியா இங்கிலாந்து இடையிலான மூன்றாவது டெஸ்ட் போட்டி தொடங்கியது கொரோனா தடுப்பு வழிமுறைகள் நடைமுறையில் இருப்பதால் இப்போதைக்கு ஐம்பது சதவீத ரசிகர்கள் அதாவது ஐந்தாயிரம் ரசிகர்கள் மட்டுமே அனுமதிக்கப்பட்டுள்ளனர் நரேந்திரமோடி கிரிக்கெட் ஸ்டேடியத்தின் சிறப்பம்சங்கள் வருமாறு எழுநூறு கோடி ரூபாய் செலவில் ஸ்டேடியம் பிரம்மாண்டமாக கட்டப்பட்டுள்ளது ஒரு லட்சத்து முப்பத்தி இரண்டாயிரம் பேர் அமர்ந்து பார்க்க முடியும் மைதானத்தில் பதினோரு சென்டர் பிட்சுகள் உள்ளன இதன் மூலம் அடுத்தடுத்து கிரிக்கெட் போட்டிகளை நடத்த முடியும் ஒரு டோர்னமெண்டையே கூட நடத்தலாம் என்பது வல்லுநர்களின் கருத்து மிகப்பெரிய மைதானம் என்பதால் விளையாடும் பிட்சுக்கு ஏற்ப பவுண்டரி லைனை மாற்றியமைக்க முடியும் நரேந்திர மோடி ஸ்டேடியத்தில் ஐம்பத்தி ஐந்து அறைகளுடன் கூடிய விசாலமான கிளப் ஹவுஸ் அமைக்கப்பட்டுள்ளது இங்கு கிரிக்கெட் பயிற்சிக்கென மூன்று மைதானங்கள் உள்ளன இந்த கிளப் ஹவுஸில் இன்டோர் அவுட்டோர் விளையாட்டுகளை விளையாட வசதி செய்யப்பட்டுள்ளது ஒலிம்பிக்கில் இருப்பதைப் போல மிகப்பெரிய நீச்சல் குளம் ஜிம் த்ரீ டி ப்ரொஜெக்டர் தியேட்டர் ரெஸ்டாரண்ட்டுகளும் இந்த கிளப் ஹவுஸில் இடம்பெற்றுள்ளது பவுலிங் மிஷினுடன் கூடிய ஆறு இண்டோர் பிட்சுகள் உள்ளன வழக்கமாக ஸ்டேடியங்களில் இரண்டு டிரெஸ்ஸிங் ரூம் இருக்கும் இங்கு நான்கு டிரெஸ்ஸிங் ரூம் வசதிகள் உள்ளன விஐபிகளுக்காக எழுபத்தி ஆறு கார்ப்பரேட் பாக்ஸ்கள் அமைக்கப்பட்டுள்ளன எல்லாமே ஏர் கண்டிஷன் வசதி கொண்டவை ஒவ்வொரு பாக்ஸிலும் இருபத்தி ஐந்து பேர் அமரலாம் ஸ்டேடியத்தின் வளாகத்திலேயே மூன்றாயிரம் கார்கள் பத்தாயிரம் பைக்குகளை பார்க் செய்ய வசதியாக பிரம்மாண்ட பார்க்கிங் வசதி செய்யப்பட்டுள்ளது உலக கிரிக்கெட் ஸ்டேடியங்களில் மிகப்பெரிய பார்க்கிங் இதுதான் மூவாயிரம் கார்கள் பத்தாயிரம் பைக்குகள் வந்தால் ஒரு லட்சத்து பத்தாயிரம் பேர் வந்துவிட முடியுமா என நினைக்காதீர்கள் அகமதாபாத் மெட்ரோ ரயில் நிலையத்துடன் நேரடியாக ஸ்டேடியம் இணைக்கப்பட்டுள்ளதால் ரசிகர்கள் வெள்ளமாக வந்து சேர முடியும் நரேந்திர மோடி ஸ்டேடியத்தில் பல இண்டோர் பிச்சுகளுடன் கூடிய கிரிக்கெட் அகாடமி ஒன்றும் உள்ளது கால்பந்து ஹாக்கி குடைப்பந்து போன்ற இதர விளையாட்டுகளுக்கான வசதிகளும் இங்கு இடம்பெற்றுள்ளது ஸ்டேடியத்தின் மொத்த பரப்பளவு அறுபத்து மூன்று ஏக்கர் மூன்று பிரம்மாண்ட நுழைவாயில்கள் அமைக்கப்பட்டுள்ளன ரசிகர்களின் வசதிக்காக பல ஃபுட் கோர்ட்டுகள் உள்ளன பகலிரவு போட்டிகளுக்காக ஸ்டேடியங்களில் கோபுரங்களின் மீது விளக்குகள் அமைக்கப்பட்டிருக்கும் இங்கு ஸ்டேடியத்தின் மேற்பகுதியில் எல்இடி விளக்குகள் பொருத்தப்பட்டுள்ளன இந்தியாவில் வேறெந்த ஸ்டேடியத்திலும் எல்இடி விளக்கு வசதி இல்லை இன்னொரு முக்கிய அம்சம் என்னவெனில் எட்டு சென்டிமீட்டர் மழை பெய்தாலும் கூட இங்கு தண்ணீர் தேங்காது உடனுக்குடன் வடிந்து செல்லும் வகையில் நவீன முறையில் வடிகால் வசதிகள் செய்யப்பட்டுள்ளன இந்தியா இங்கிலாந்து இடையில் முதல் இரண்டு டெஸ்ட் போட்டிகள் சென்னையில் நடந்தன ஒன்றில் இங்கிலாந்தும் மற்றொன்றில் இந்தியாவும் வெற்றி பெற்றன ஒன்றுக்கு ஒன்று என்ற சமநிலையில் மூன்றாவது டெஸ்ட் அகமதாபாத் நரேந்திர மோடி ஸ்டேடியத்தில் இன்று தொடங்கியுள்ளது பகலிரவு டெஸ்ட் போட்டியாக இது நடக்கிறது நான்காவது டெஸ்ட் போட்டியும் இங்குதான் நடக்கவுள்ளது தவிர மொத்தமுள்ள ஐந்து டி டுவெண்டி போட்டிகளும் நரேந்திர மோடி நடக்க நடக்கவுள்ளது